வணக்கம் உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க பார்க்க போற ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு டிஷ் நெத்தலி பூ வறுவல். நெத்தலி கருவாடு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை தண்ணியில 1 மணி நேரம் ஊற வச்சு தலையெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீட்டு நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் 4 சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய் 25 ml எடுத்திருக்கிறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ஆரோக்கியமானது, அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு 1 டேபிள்ஸ்பூன். புளி 1 பெரிய பாக்களவு எடுத்திருக்கிறேன். தேங்காய் 1 சிறிய தேங்காயில் பாதி எடுத்து துருவி வச்சிருக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். சட்டி ஹீட் ஆயிட்டுது. இதுல இப்ப எண்ணெய் எல்லாம் வத்தி நல்லா நெத்தலி அவிஞ்சிட்டுது. அவிஞ்சு நல்லா வறுவலா வந்துட்டுது. தேங்காய் பூவை இதுல நாங்கள் சேர்ப்போம். நல்லா தேங்காய் பூவை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிண்டுவோம். நெத்தலி கருவாட்டு பூ வறுவல் ரெடி ஆயிட்டுது. இதை நெத்தலி கருவாட்டு புளி வறுவல் என்றும் சொல்லுவினம். 15 நிமிஷத்தில் ஈஸியா செய்திடலாம். சோறு புட்டு இது ரெண்டுக்கும் இது சேர்த்து சாப்பிட டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பழமையை போட்டுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.